ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பேபிக்கான வச்சு சில்லி போட போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து சிக்கனோட ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குது, நல்லா நைஸாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். 200 எடுத்திருக்கேன் பேபிக்கான. இந்த பேபிக்கான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு பொடி பொடியாக அரைஞ்சிக்கலாம். சீக்கிரமாக சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதை ரொம்ப சுவையாகவும் இருக்குது. இது சிக்கன் போய் நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதிலே ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், சில்லி பொரிக்கிற பவுடர் 1 ஸ்பூன், அவ்வளோ பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, இந்த 3 மட்டும் போதும். இதுக்கு நம்ம முதல்லையே கொஞ்சம் அதை வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம் பேபிக்கான, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம சாப்பாடை தட்டில் போட்டுட்டு கூட இதை பிணைஞ்சி டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியான சிம்பிளான டிஷ் தான் இது. பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காயட்டும் நல்லா, காஞ்ச கடைசியில் ஒவ்வொன்றா போட்டு பொறிக்கலாம். பாருங்கள், அப்படி உதிரியாக போட்டு கருகாமல் நம்ம ஈஸியாக எடுத்தோம்னா சீக்கிரமாக ரெடியாகிடும் நமக்கு பேபிக்கான். இப்போ உள்ள பிள்ளைங்க இப்படி பல டேஸ்ட்டில் தான் கேட்குறாங்க, அதனால் நம்ம வீட்லேயே கடையில் வாங்காமல் இப்படியே ஈஸியாக செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்மளும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. பாருங்கள், நல்லா வேகட்டும். இதுக்கு ஜிலேபி பவுடர் எதுவுமே போட வேண்டியதில்லை. கலர் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு, நல்லா ரெட்டாக. பாருங்கள், சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றினாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நிறைய எண்ணெய் ஊற்றினோம்னா நமக்கு அந்த எண்ணெயை அடுத்த இதுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றி தான் அளவளவாக பொரிக்கிறேன். பாருங்கள், சீக்கிரம் வந்துருச்சு. நம்ம அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நான் போடுற வீடியோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் போடுறேன், நீங்கள் ஈஸியாகவே செஞ்சு பழகிக்கலாம். பாருங்கள், இதை பிரட்டி போட்டு எடுத்தோம்னா பேபிக்கான் நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு பாருங்கள், சூப்பராக நம்ம பேபிக்கு. நான் 200 கிராம் தான் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். சும்மா மொதல் நாள்னா எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வாங்கினேன், அளவாக தான். இனிமேல் வாங்கும்போது நிறையா செஞ்சு போடுறேன் இந்த வீடியோ. பாருங்கள், எவ்வளோ நச்சுண்டு இருக்குன்ட்டு. பருப்பு குழம்பு, தயிர் சோறு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், தாளிச்சு சாப்பாடுக்கெல்லாம். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இதை போய் நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். Thank you.